வெளிநாடுகளுக்கு ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்யும் முக்கிய நாடாக இந்தியா உருவாகி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகரில் நிறுவப்பட உள்ள ராஜ மகேந்திர பிரதாப் சிங் மாநில பல்கலைக்கழகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று அடிக்கல் நாட்டினார். அலிகர் பகுதியில் அமைந்துள்ள லோதா மற்றும் முசிப்பூர் கிராமங்களில் 92 ஏக்கர் பரப்பளவில் இந்த பல்கலைக்கழகம் கட்டப்பட உள்ளது. அலிகர் மண்டபத்தில் உள்ள 395 கல்லூரிகள் இந்த புதிய பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்படும். சுதந்திர போராட்ட தியாகியும் கல்வியாளரும் சமூக மறுமலர்ச்சிக்காக பாடுபட்டவருமான ராஜா மகேந்திர பிரதாப் சிங்கின் பெயர் இப்பல்கலைக்கழகத்திற்கு சூட்டப்பட்டுள்ளது. இந்த விழாவில் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, உத்தரப்பிரதேசம் ஊழல்வாதிகளின் கையில் இருந்த நிலை மாறி தற்போது அவர்கள் சிறையில் இருப்பதாக தெரிவித்தார். உத்தரப்பிரதேச அரசு 8 கோடி பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தியதன் மூலம் புதிய சாதனை படைத்திருப்பதாகவும் பாராட்டு தெரிவித்தார். நவீன கையெறி குண்டுகள் மற்றும் துப்பாக்கிகள் முதல் போர் விமானங்கள், ட்ரோன்கள், போர்க்கப்பல்கள் உள்ளிட்டவை இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுவதைக் கண்டு உலகமே வியப்பதாக பிரதமர் தெரிவித்தார். இந்தியா பாதுகாப்புத்துறை ஏற்றுமதி நாடு என்ற புதிய அடையாளத்தை பெற்றிருப்பதாகவும் அவர் கூறினார். अपना सब कुछ खपा दिया, लेकिन ये देश का दुर्भाग्य रहा कि आजादी के बाद ऐसे राष्ट्रनायक और राष्ट्रनायिकाओं की तपस्या, इस तपस्या से देश की अगली पीढ़ियों को परिचित ही नहीं कराया गया। 20वीं सदी की उन गलतियों को आज 21वीं सदी का भारत उन गलतियों को सुधार रहा है। आज उत्तर प्रदेश देश और दुनिया के हर छोटे बड़े निवेशक के लिए बहुत आकर्षक स्थान बनता जा रहा है। ये तब होता है जब निवेश के लिए जरूरी माहौल बनता है, जरूरी सुविधाएं मिलती है। இந்த பல்கலைக்கழகம் நவீன கல்வியின் மிகப்பெரிய மையமாக திகழும் என்று கூறிய பிரதமர், பாதுகாப்பு சார்ந்த ஆராய்ச்சிகள், பாதுகாப்பு உற்பத்தி தொழில்நுட்பம், பணியாளர்கள் மேம்பாடு ஆகியவற்றிலும் சிறந்து விளங்கும் என்றார்.